மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சர்சஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர்ஷன் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷனில் மார்க் கொஞ்சம் கம்மியாக வந்துடுச்சு என்னுடைய மார்க் வந்து லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய மார்க் ரேஞ்சிலேயே இருக்குது நான் ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்கிறேன் எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அல்லது கவர்மெண்ட் போட்டா சீட்ஸின் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டயலமாக இருக்குது அண்ட் மோரோவர் என்னால் ப்ரைவேட் காலேஜஸில் அல்லது மேனேஜ்மெண்ட் போட்டாவோ அல்லது கவர்மெண்ட் போட்டா சீட்ஸின் ப்ரைவேட் காலேஜோ அஃபோர்ட் பண்ணுற சூழ்நிலை எனக்கு இல்லை நான் ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மட்டும்தான் எய்ன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் மற்ற எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கனை வெயிட் டில் மாப்பப் ரவுண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த மாப்பப் ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணால் அல்லது ஸ்ரே ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணால் எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிருமா அப்படின்ற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்குது இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் மாற்றியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா மாப்பப்பு ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா அல்லது ஸ்ரே ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருமா இந்த கேள்வியும் நிறைய மாணவர்களுக்கும் நிறைய பெற்றோர்களுக்குமே இருக்கு ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் நான் கடைசி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட திறந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க எஸ்பெஷலி நிறைய பெற்றோர்களுக்கும் இந்த கேள்வி அப்படிங்கிறது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்வி அப்படி இந்த வீடியோல அதற்குரிய பதிலை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மெடிக்கல் கவுன்சில் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்கோம் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ப்ளே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போட்டு பாருங்க உங்களுடைய பெரும்பாலான கேள்விகளுக்கு நம்மளுடைய வீடியோஸில் பதில் அப்படிங்கிறது இருக்குது ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் நம்மளுடைய கவுன்சிலிங் முடிற வரைக்குமே நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நான்கு சுற்றுகள் இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் இந்த நான்கு ரவுண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரவுண்டில் சீட் கிடைக்க போகுது அது எந்த சீட்டாகவும் இருக்கலாம் அது கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் காலேஜஸா இருக்கலாம் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸாக இருக்கலாம் வாட் அவர் சீட் தட் யூ மைட் கெட் இட் மேபி இந்த ஃபோர் ரவுண்ட்ஸில் ஏதாவது ஒரு ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் லாஸ்ட் டைம் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் இந்த ஃபாஸ்ட் ரவுண்டில் எத்தனை மாணவர்கள் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மார்க் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் நீங்கள் எடுக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லை உங்களுடைய மார்க் வந்து குவாலிஃபையிங் மார்க் தான் இருக்குது நான் நீட்டில் ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆயிருக்கேன் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் வரைக்குமே உங்களுக்கு ஃபாஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நமக்கு மற்ற கவுன்சிலிங் மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது எல்ல மாணவர்களும் நீட்டில் குவாலிஃபையான எல்லா மாணவர்களும் முதல் சுற்றிலேயே பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் ஓ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துடும் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் காமிச்சிருக்கிறேன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தேர்ட்டி செவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சீட்ஸ் வந்து நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸில் வருது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் எங்கே போய்டுது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும் ரிமைனிங் இருக்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் வரக்கூடிய சீட்ஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இந்த சீட்ஸில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த சீட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் தமிழ்நாடுனுடைய செகண்ட் ரவுண்டில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா வீ கால் இட் அஸ் ரீ அலாட்மெண்ட் இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் கிடைக்குது அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம் எஸ்எஃப் இருக்கலாம் அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம் அல்லது என்ஆர்ஐயாக இருக்கலாம் வாட் எவர் ஏதோ ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிடும் இப்போது செகண்ட் ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அகைன் அதே மாதிரி செவன் டுவெண்ட்டி டூ ஒன் நாட் எயிட் குவாலிஃபைங் மார்க்லேருந்து ஹையஸ்ட் மார்க் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு கிடச்ச இந்த கல்லூரியில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் அதை ஃப்ரீ எக்ஸிட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்றலாம் நீங்கள் சேராமல் கூட செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷனுக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கிறோம் ஃப்ரீ எக்ஸ்ட்டில் விட்டுவிட்டு கூட நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லைனா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜில் சேர்ந்துட்டு எனக்கு அதை விட பெட்டர் காலேஜ் வேணும் நான் ஒரு ஹோல்டு வச்சுக்கிறேன் ஐ ஐ நீட் டு ஹேவ் எ மெடிக்கல் சீட் இன் மை ஹேண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் எனக்கு கிடச்ச காலேஜ் பெட்டர் காலேஜில் கிடச்சா நான் போய் சேர்றேன் இல்லைன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் காலேஜ்லேயே நான் கன்யூ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிடலாம் அண்ட் தென் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குறீங்க அப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ வேக்கன்சி வரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு தெரியும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சீட்ஸ் இல்லைங்களா கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் போட்டால் அந்த சீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம ஆல்ரெடி சீட் மேட்ரிக்ஸ் வீட் வீடியோ போட்டிருக்கோம் டோட்டலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு லாஸ்ட் இயரில் எவ்வளோ சீட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துக்குவோம் அத்தனை சீட்ஸுமே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சீட்டுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகிடும் ஆனால் எத்தனை பேர் ஃப்ரீ எக்ஸிடில் விடுறாங்க எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை எத்தனை பேர் மெடிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ரீசன்னால் இதில் சில சீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வேக்கண்டாக க்ரியேட் ஆகும் அந்த வேக்கண்ட் தான் செகண்ட் ரவுண்டுக்குரிய வேக்கன்சி ஸோ இது ரஃப்லி நமக்கு வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருக்குது இல்லைங்களா மேபி ஒரு டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நான் ரேண்டமாக சொல்கிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எம்பிபிஎஸ்சில் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறேன் அல்லது நான் சேரலை ஃப்ரீ எக்ஸிட் எடுத்துட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபார்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்தக்கூடிய மாணவர்கள் ஒரு இரநூறு பேர் இருக்காதுன்னா இந்த இரநூறு சீட்ஸ் தான் நமக்கு செகண்ட் ரவுண்டில் வேக்கன்சியாக க்ரியேட் ஆகும் இதில் உங்களுக்கு ஓசி பிசி அண்ட் பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகிரி எல்லா கேட்டகரியுமே உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்போது உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த சீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க இரநூறு சீட்டில் இரநூறு எவ்வளோ வேகன்சி வருது வாட் எவர் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் தட் ஆர் கமிங் இந்த செகண்ட் ரவுண்ட் அதில் கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்ஸ் அப்படிங்கிறது பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சீட்ஸ் தான் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சி இப்போ இந்த வேக்கன்சியில் யார் ஃபில் ஆவாங்க செகண்ட் ரவுண்டில் திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் பார்ட் பண்ணுவீங்க அகைன் தீஸ் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் வில் பி அலாட்டட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கேயும் என்ன ஆகிடும் அப்படின்னா சீட்ஸ் அலாட் ஆகிடும் அப்போது இந்த ரவுண்டு அப்புறம் இந்த தேர்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சி எங்கேருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிட்டரலி ஸ்பீக்கிங் வேக்கன்சிஸ் வில் நாட் பி கிரியேட்டட் வேக்கன்சிஸே வராது தேர்ட் ரவுண்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு சில மாணவர்கள் சேராவ போனாங்கன்னா வேக்கன்சி வரும் பட் லிட்ரலி ஸ்பீக்கிங் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எந்த மாணவரும் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்துருவாங்க ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக வேகன்சீஸ் இருக்கும் அண்ட் கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸில் அஸ்வெல்எஸ் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுலேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வேக்கன்சிஸ்ங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட் இயரில் தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு இல்லைங்களா இந்த மாப்பப் ரவுண்டில் அதிர்ஷ்ட வருஷமாக ஒரு ஐந்து மாணவர்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சீட் கிடச்சிது இது லாஸ்ட் இயரில் நடந்த விஷயம் ஸோ எத்தனை மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாணவர்கள் எந்தெந்த காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டான்லி நீல்கிரீஸ் ஹன் கீல் கூட சீட் இருந்துச்சு அண்ட் அவங்களுடைய மார்க் என்னங்கிறதையும் நான் காமிச்சிருக்கிறேன்

லாஸ்ட் இயர் மூ அந்த இந்த அஞ்சு சீட் வேக்கன்சியாக வந்துச்சுன்றதுக்காக இந்த வருஷமும் அதே மாதிரி சீட் வரும்னு சொல்லி நம்பிக்கை சுத்தமாக நீங்கள் வச்சுக்கக்கூடாது கண்டிப்பாக வராது அப்படிங்கிறதுல நம்ம அடித்து சொல்லலாம் ஏதோ ஒன்று ரெண்டு சீட்டு வரலாம் இது அதிர்ஷ்ட நடந்த விஷயம் வேறு ஏதாவது ரீசன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆல் இடியா சீட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அல்லது எம்பிபிஎஸ் வேணான்னு சொல்லி போயிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இந்த அஞ்சு பேருக்கும் இல்லை இந்த அஞ்சு பேருக்குள்ளே இந்த அஞ்சு சீட்டில் சேராகவும் போன அஞ்சு மாணவர்களுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அந்த ரீசனால் அவங்க வந்து அந்த சீட்டை வந்து வேண்டாம்னு சொன்னாங்க ஸோ அதனால வேகன்சிஸ் கிரியேட் ஆச்சு அண்ட் தீஸ் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் இந்த மார்க் ப்ரைவேட் காலேஜஸில் சேர்வதற்குரிய மார்க்கை விட கம்மியான மார்க் தான் சில டாப் லெவல் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் லோவர் லெவல் நியூ காலேஜஸ் இருக்கும்ல அந்த காலேஜஸ்னுடைய மார்க்கை விட இந்த மார்க்குங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் அவங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸை விட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடச்சி இந்த அஞ்சு மாணவர்களுக்கு மட்டும் சிமிலர்லி பிடிஎஸ்லையும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துச்சு ரெண்டு மாணவர்களுக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைச்சது தேர்ட் ரவுண்ட்ல அதில் க்ளோசிங் மார்க் மட்டும் காமிச்சிருக்கிறோம் ஓபன் கேட்டகி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பி சி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு பிசிஎம் ஐநூத்தி நாலு எம்பிசி நானூற்றி தொண்ணூற்றி நாலு எஸ் சி முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு எஸ் முன்னூத்தி முப்பத்தி நாலு எஸ்டியில முன்னூத்தி நாற்பத்தி மூணு மார்க் வாங்கின மாணவருக்கு லாஸ்ட் இயர்ல தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு ஆனால் இந்த தேர்ட் ரவுண்ட் மாப்போப் ரவுண்ட் நம்ம அன்ஸ்டேபிள் ரவுண்ட்னு சொல்லுவோம் இதனாலனா இத்தனை வேகன்சிஸ் வருமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இப்போ கம்மிங் பேக் டு த கேன் ஐ வெயிட் டில் ரவுண்ட் மாப்பப் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணால் எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கம்யூனியட் ரூல்ஸ் படி கடந்த அவங்க ஃபாலோ பண்ண ரூல்ஸ் படி செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அலவுடு டு ரிசைன் நீங்கள் காலேஜிலிருந்து அந்த சீட்டை ரிசைன் பண்ண முடியாது ரிசைன் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் மீறி ரிசைன் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது வரும் இந்த டிஸ்கன்டினியூவேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ருபீஸ் டென் லேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கன்டினியூவேஷன் ஃபீஸாக வரும் ஸோ பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் பெனால்ட்டியை பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த சீட்டில் இருந்து ரிசைன் பண்ண முடியும் திஸ் இஸ் ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் போர்ட்டால் சேர்ந்தாலும் சரி என்ஆர்ஐ கேட்டகிரியில் சேர்ந்தாலும் சரி என்ஆர்ஐ லேப்ஸில் சேர்ந்துருந்தாலும் சரி நீங்கள் எந்த கேட்டகரி சீட்டை ரிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் பத்து லட்சம் ரூபாய் டிஸ்கன்டினியூவேஷன் ஃபீஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும் இதை பே பண்ணால் நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் என்ன பண்ணலைன்னா தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தேர்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறத அலோவ் பண்ணலை தேர் வேர் நோ ஆப்ஷன் ஃபார் ரீ அலாட்மெண்ட் இன் த தேர்ட் ரவுண்ட் லாஸ்ட் இயரில் அதுக்கு முந்தின வருஷத்தில் ரீ ஆப்ஷன் கொடுக்கல அதனால் ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் சீட்டே கிடைக்காத மாணவர்கள் இந்த எழுநூற்றி இருபதுலேருந்து நூத்தி எட்டு மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள்ல யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்க மட்டும்தான் இந்த தேர்ட் ரவுண்ட்லயும் இந்த ஃபோர்த் ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி லாஸ்ட் இயர்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரூல்ஸ் ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் இதுவரை சீட்டு கிடைக்காத மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி தமிழ்நாடுலையும் சரி வேற எந்த ஸ்டேட்லயும் சீட்டு கிடைக்கல எனக்கு சீட் இல்லை எம்பிபிஎஸ்க்கு சீட் இல்லை பிடிஎஸ் சீட் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான் தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த ரீசனால் நீங்கள் இந்த வருஷத்தில் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்குரிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு அதனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜில் சேர்ந்துடுங்க செகண்ட் ரவுண்டில் நம்ம ரீ பெட்டர் காலேஜஸ் போவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் ஸோ வி கேன் கோ ஃபார் ரீ இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டில் ஏதாவது ஒரு சில மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் லக் இருந்தால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு வேலை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது இது லாஸ்ட் இயரில் நடந்துச்சு லாஸ்ட் இயரில் அஞ்சு பேருக்கு சீட்டு கிடச்சிதுங்கிறதுக்காக இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி நம்ம எந்த விதமான கொடுக்க முடியாதுன்றதுனால யூ ஆர் நாட் சப்போஸ் டு வெயிட் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு மூன்றாவது சுற்று வரைக்கும் அல்லது நான்காவது சுற்று வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கல்வியாளராக என்னுடைய கருத்தார் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வாட் இஸ் யார் டெசிஷன் வாட் வில் பி யார் டெசன் நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய முடிவை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க அதை கூட மற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா மாணவர்கள் எல்லா விதமான பெற்றோர்களுக்கும் புரியக்கூடிய அளவில் தான் எளிமையாக தான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒரு வேலை புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் மேபி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆல் தி வெரி பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் நம்ம வீடியோ பார்க்குற மாணவர்கள் எல்லாத்துக்குமே முதல் இரண்டு சுற்றுலையிலேயே அவங்க விற்பனை மருத்துவ கல்லூரிகள் கிடச்சிடணும்னு சொல்லி உங்களுக்கு ஆனாலும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆல் தி வெரி பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச்